கடவுள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பெருக வேண்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 17/11/2023 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றியும் பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய நாள் அந்த நாள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்னைக்கு முடவன் முழுக்கோடு வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது என்ன? முதல்ல முடவன் முழுக்க பார்த்துருவோம். அதாவது துலாஸ்தானம் செய்ய வேண்டும் என்றால் சூரிய பகவான் நீச்சமாகி துலா ராசியில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்தில் நாம் துலாஸ்தானம் செய்ய வேண்டும். ஏன்னா சூரியன் நீச்சமாகிறான். ஆத்ம பலம் பெற வேண்டும் என்றால் நம்ம புண்ணிய நதிகளிலெல்லாம் நீராடி அந்த ஆத்ம பலத்தை பெற வேண்டும். எவ்வளோ அழகாக முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. ஆத்ம பலம் இந்த குளிர்காலத்தில் வேணும். அங்கே போய் நீங்கள் நதியில் போய் குளிக்கும் போது அது குளிரவே குளிராது. முதல்ல வைக்கும் பொழுது தான் இருக்கும், கொஞ்சம் வெத வெதப்பாக தான் அது வார்மிங் வார்ம் வாட்டர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்போடு வரும். சரி, துலா மாதத்தில் நம்ம ஸ்தானம் செய்ய முடியலை. கிட்டத்தட்ட ஐப்பசி 1ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது 18/10 16/11 வரைக்கும் நம்மளால் பண்ணவே முடியலை துலாஸ்தானம். சரி, அப்பையும் பாருங்கள் விடமாட்டேங்கிறாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். அதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்காங்க, ரைட்டு. அப்போ நீ போய் கார்த்திகை மாதம் பிறப்பன்னைக்காவது நீ போய் குளிச்சுடு, அப்படி குளிச்சுட்டீன்னா அந்த துலாஸ்தானத்துக்கு செய்த பலன் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சிறப்பு பாருங்கள். ஏன் அப்படின்னா முடவன் முழுக்கு அப்படின்னு அதுக்கு பேரே வச்சிருக்காங்க. முடவன் அப்படின்னா கால் வந்து அவனுக்கு ஒரு ஊனமாகவோ இல்லை நடக்க முடியாமல் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தானா இந்த 30 நாள் துலா மாதத்துக்குள் அவர் வர முடியாது. ஐப்பசி மாதத்தில் அவன் மெதுவாக தான் வந்து அந்த ஊர் பயணம், ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி பஸ்ஸு இதெல்லாம் வசதிகள் கிடையாது. மெதுவாக வந்து கடைசியில் அவன் குளிக்கிறதுனால அந்த இதுக்கு முடவன் முழுக்கு அப்படின்னே பேர் வச்சுருக்காங்க. எவ்வளோ பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர். அதை குத்தி காட்டுறதுக்காக இல்லை, அட்லீஸ்ட்டு அவன் முடவனாக இருந்தாலும் கூட அந்த முழுக்கை செய்யும் பொழுது அப்போ கண்டிப்பாக அவனுக்கு அந்த துலாஸ்தானத்துக்கு உள்ள பலன் கிடைக்கும் என்பதற்காகவே அதற்கு அந்த நாள் மாத பிறப்பு அன்னைக்கு நீங்கள் போய் நம்ம துலாஸ்தானம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக துலாஸ்தானம் செய்ததுடைய அத்தனை புண்ணியங்களும் நம் பாவங்களை எல்லாம் போக்கி அனைத்து புண்ணியங்களும் வரக்கூடிய அதை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த முடவன் முழுக்கு நாள் 17/11/2023 வருது. சரி, அன்னைக்கு மாத பிறப்பு வருகிறது. ஏன்னா சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில சஞ்சாரம் செய்யும் பொழுது துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் அவர் செல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த மாத பிறப்பாக பிறக்கக்கூடியது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் நமக்கு பாருங்க, கார்த்திகை மாதத்துல தான் நமக்கு சூரிய சம்ஹாரம், முருக திருக்கல்யாணம், தெய்வங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம், அண்ணாமலையக்கு அரோகரா என்று தீபம் ஏற்றி வைத்து பரணி தீபம், கார்த்திகை தீபம், யமனுக்கு தீபம், இவையெல்லாம் ஏற்றி வழிபடக்கூடிய நன்னாளாக இருக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். எப்படி புரட்டாசி மாதத்தில் எப்படி மகாவிஷ்ணு வந்து 12 மாதங்கள் நான் புரட்டாசி மாதத்தில் இருப்பேன்னு சொன்னாரோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு இந்த கார்த்திகை மாதம். அதனாலதான் கார்த்திகை திங்கக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை சோமாவாரன் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு அந்த அபிஷேக பிரியனுக்கு நம்ம அபிஷேகம்லாம் செய்து வழிபாடு செய்கிறோம். ஏன் தெரியுமா? சூரியன் நீச்சமாகி அடுத்தது நீச்சத்தை விட்டு அவர் வெளியில செல்லும் பொழுது சிவபெருமானை அதிதேவதையாக கொண்டு இருக்கக்கூடியவன் சூரிய பகவான். அந்த அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த சந்திரன் நீச்சமாகக்கூடிய விருச்சிக ராசிக்குள் செல்லும் பொழுது ஆத்ம பலம் வந்துடும், உடல் பலம் குறைஞ்சிரும். சரியா? அப்ப அந்த உடல் பலத்தை நம்ம கொண்டு போகணும்னா ஒரு உடல் அழிய வேண்டும் என்றால் அந்த அழிக்கும் வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. அப்ப அவனை வழிபாடு செய்யும் பொழுது அந்த உடலுக்கு என்னவென்றவெல்லாம் தீங்கு வருமோ அவற்றையெல்லாம் போக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் தீப ஒளியாக இருந்து நமக்கு அருள்பாலிக்கிறான் சிவபெருமான். அதனாலதான் விளக்கேற்றணும், விளக்கழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க, சொல்லும் பொழுது தீப ஒளியில் அந்த ஒளியில் சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதனாலதான் அக்னியிலிருந்து அவருடைய குழந்தையான முருகப்பெருமானை அவர் படைக்கிறாரு.
அப்படி ஒரு நெருப்பாக நின்று கொண்டு இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதனாலதான் கார்த்திகை மாதத்தில் அவன் இருக்கிறான். ஆனா இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்க, அரியும் சிவனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பாக அரிக்கு உரிய மாதத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டு இருப்போம். புரட்டாசி மாசத்துல சிவபெருமானை வழிபாடு செய்வோம், கார்த்திகை மாதத்தில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறோம். அப்ப அதுலயே தெரியுதா, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணு அப்படின்னு ஒரு சொல்வாடை இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய சிறப்பும் இதுக்குள் வருகிறது. அப்படி இந்த விருச்சிக ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த இதுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனி மாதம் பாத்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த நான்கு மாதமும் மகாவிஷ்ணுக்கு உரியதாக விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இது இருக்கிறது. அவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. இதுல இந்த கார்த்திகை மாதம் என்பது மோட்சத்துக்கு உரியது. ஏன்னா சந்திரன் நீச்சமாகி செவ்வாயினுடைய வீட்டுல, முதல் செவ்வாய் வீடு மேஷ வீடு, அதுல ஒரு உயிர் உதயமாகிறது. காலபுருஷனுக்கு எட்டாம் இடம், ஒருவனுக்கு ஆயுள் ஸ்தானம், அந்த இடத்தில் உடல் அழிந்து போகணும் என்பதற்காகவே சந்திரன் நீச்சமாகிறான். சந்திரன் உடலுக்கு காரகம். கருவில் இருந்து சந்திரன் என்கிறது அம்மா, கருவில் இருந்து வரக்கூடிய ஒரு உயிரானது மறையக்கூடிய இந்த எட்டாம் பாவம் ஆயுள் பாவத்தில் அந்த சந்திர பகவான் நீச்சமாகி உடல் என்பது நீச்சமானால்தான் இந்த ஆத்மா என்பது இறையாருள்த போய் சென்று அடையும் என்பதை குறிக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசி. அதனாலதான் எட்டாம் இடமா அதுக்கு வச்சாங்க. அதுல சூரியன் பகவான் செல்லும் பொழுது படைக்கும் கடவுளான பிரம்மாவை விட்டுட்டு காக்கும் கடவுளில் இருந்து விடை பெற்று சிவபெருமானை நோக்கி ஒரு உயிர் போக வேண்டும். அதனாலதான் அன்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். சரி, இது எப்ப பிறக்குது? 16/11/2023 வியாழக்கிழமை இரவு, நல்ல நடு இரவு 1:19 சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள் செல்றாரு. அப்ப நம்ம கோயில் திறந்திருக்காது. அதனால மறுநாள் 17/11/2023 வெள்ளிக்கிழமையில் நம்ம சென்று முடிஞ்சவங்க நதிக்கரையில நீராடிட்டு துலாஸ்தானம் செய்தாங்க. அன்னைக்கு போய் நீராடிட்டு நீங்க நேரா ஒரு மகாவிஷ்ணுக்கு உரிய கோயிலுக்கு போகலாம். இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு கோயில், இல்ல சிவன் கோயில சிவன் லிங்கத்துக்கு பின்னாடி மகாவிஷ்ணு இருப்பாரு. மகாவிஷ்ணு இல்லாம சிவலிங்கம் இருக்காது. அப்படி எந்த கோயில் உங்களுக்கு இருக்குதோ அந்த கோயில் கொடிமரத்தோட இருக்கிறது சிறப்பு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோயிலா சென்று ஒரு 27 நட்சத்திரம், 27 நாமயோகம் இவற்றுக்காக ஒரு 27 திராட்சப்பழம் எடுத்துக்கங்க முடிஞ்சவங்க, இல்லாட்டி 27 புஷ்பம், இல்ல அதுவும் முடியலையா 27 துளசி எடுத்துக்கங்க. வெள்ளிக்கிழமை துளசியே கிள்ள கூடாது, அதனால முத நாளே துளசியே கிள்ளி எடுத்து வச்சுக்கங்க. 27 துளசி எடுத்துக்கிட்டு நேரா போய் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்யும் பொழுது விநாயக பெருமானுக்கு முதல்ல வழிபாடு செய்யணும். அவரை வழிபட்டுட்டு தான் அடுத்தது நம்ம அடுத்த எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யணும். அதனால விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு கொடிமரத்துல, அது எந்த கோயிலா இருந்தாலும் விநாயகருடைய உருவம் அதுக்குள்ள இருக்கும், இல்ல கொடிமரத்துக்கு கீழே விநாயகர் பெருமான் இருப்பாரு. அதனால விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு உங்க மனசுக்குள்ளார இந்த இல் வாழ்க்கையில உங்களுக்கு கடன் தீரணுமா, இல்ல பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், இல்ல குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிரார்த்தனையை, உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணுமோ ஒரே ஒரு பிரார்த்தனையை நினைத்து கொண்டு மகாவிஷ்ணுவை நோக்கி அவருடைய எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணா நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க மனசுக்குள்ளார அந்த கொடிமரத்துக்கு கீழே நின்று ஒரு சங்கல்பத்தை நினைத்து கொண்டு 21 முறை சுற்றி வந்து அந்த வில் அந்த துளசியை அந்த விநாயகர் அந்த கொடிமரத்துக்கு கீழே வைங்க. அதே மாதிரி 27 முறை சுற்றி வரும் பொழுது ஓம் நமோ நாராயணா நமகன்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள உங்களுடைய சங்கல்பம் என்னவோ, உங்க வேண்டுதல் என்னவோ அதை மனசுக்குள்ளார நினைத்து கொண்டு ரெண்டையும் அப்படியே செஞ்சுக்கிட்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் 27 முறை சுற்றி வந்து அந்த துளசியை கொடிமரத்துக்கு கீழே வைங்க. 27 முறை சுற்றி வந்த பிறகு அந்த துளசியை எடுத்துக்கிட்டு நேராக பெருமாளுடைய பாத கமலத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வேண்டிக்கிட்டு விளக்கேற்றி வைத்து முடிஞ்சவங்க நெய் விளக்கை ஏற்றுங்க, இல்லை சாதாரண விளக்கு ஏற்ற முடியும்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா எள்ளில் வந்து மகாலட்சுமி நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். அதனால நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வழிபட்டுட்டு உங்க முடிந்தவர்கள் வெறும் கல்கண்டு
நல்ல அதாவது டைமண்ட் கல்கண்டு வேணா கட்டி கல்கண்டு இருக்கு இல்லையா, அது அந்த கல்கண்டுல வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது இருந்தா போதும், முடிஞ்சவங்க தாமரைப்பூ வைத்து மகாவிஷ்ணுவுக்கு உங்க இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அர்ச்சனை செஞ்சுக்கிங்க. இல்ல நீங்க இந்த 27 முறை சுற்றி வந்து இருக்கக்கூடிய துளசியை கொண்டும் கூட அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு. பண்ணி அர்ச்சகர் கொடுக்கறாரான்னு கேட்டுக்கிட்டு நீங்க உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பெயரையும் சொல்லி, நட்சத்திரம் சொல்லி, கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. வருவதற்கு முன்பாடி கோயிலை விட்டு வெளியில வரும்பொழுது மகாவிஷ்ணு கோயிலாக இருந்தா கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ண உடனே உட்காராம மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க சரியா. எப்படியும் எந்த கோயிலுக்கு போனாலும் கொடிமரத்தை வணங்காமல் வீட்டுக்கு திரும்ப கூடாது. சிவன் கோயிலா இருந்தா உட்கார்ந்துட்டு வரலாம், விஷ்ணு கோயிலா இருந்தா உட்காராம நேரா மகாலட்சுமியை கூட கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறது சிறப்பு. இவ்வாறாக செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது திண்ணம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.